வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நமது உயர் ஊழல் சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலான்னா பொது மற்றும் தனியார் துறைகள் இந்த டாபிக் எதில் இருக்குது அப்படின்னா எயித்து தேர்ட் டேர்மில் எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பொருளியல் ஒரு அறிமுகம் பார்த்துருப்போம் செவன்த்து ஸ்டாண்டர்டில் உற்பத்தி எக்கனாமிக்ஸில் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு இருக்கும் சிக்ஸ்த்தில் ஒரு லெசனும் செவன்த்தில் ஒரு லெசனும் ஓகேவா எயித்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெசன் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பொது மற்றும் தனியார் துறைகள் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பின்பற்றக்கூடிய பொருளாதாரம் என்ன அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் தான் பின்பற்றுறோம் கலப்பு பொருளாதாரம்னா என்ன பொதுத்துறையும் துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பொதுத்துறை அப்படிங்கிறது என்ன அவர் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக வந்து சேவைகளில் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சேவை நோக்கத்தோட பணிபுரிவதை வந்து பொதுத்துறை அப்படின்னு சொல்றோம் தனியார் துறை அப்படிங்கிறது லாப நோக்கத்தோட பிரைவேட் கன்சர்ன்ஸ் வந்து செயல்படும் இல்லையா அதை சொல்றாங்க ஓகேங்களா நமது முதல் பிரதமரான நமது நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் கலப்பு பொருளாதாரத்தை ஆதரிச்சாரு சரிங்களா இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா என்னன்னு சொல்லுவோம் முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை அப்படின்னு சொல்றோம் பொதுத்துறை அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அதே தான் இங்க பாருங்க அரசு பொது மக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை தான் என்னன்னு சொல்றோம் பொதுத்துறை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தொழில்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பலவீனமான தொழில்துறை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அந்த டைம்ல வந்து ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட பதினெட்டு போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பதினெட்டு போர் தளவாட தொழிற்சாலை ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்களா அதுதான் ஓகேங்களா ஸோ பதினெட்டு தளவாடங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா போர் தளவாடங்கள் ஆங்கிலேயரால் நிறுவப்பட்டு இருந்துச்சு அந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல பம்பாய் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அதன் மூலியமா என்ன கொண்டு வந்தாங்க முதல் தொழிற் கொள்கை கொண்டு வந்தாங்க முதல் தொழிற்துறை கொள்கை தொழிற்துறை கொள்கை கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் முதல் திட்டக்குழு வந்து எப்ப வந்துச்சு அப்படின்னா நமது அமைச்சரவையால் கொண்டு வந்தாங்க அமைச்சரவை குழு மூலியமா கொண்டு வரப்பட்டதுதான் இந்த திட்டக்குழு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச்ல கொண்டு வந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தொழிற்துறையில வளர்ச்சியை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதுக்காக சட்டம் இயற்றினாங்க தொழில்துறை சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தொழில்துறை சட்டம் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா தொழில்துறை கொள்கை தீர்மானம் அப்படின்னு கொண்டு வராங்க இந்த தொழில்துறை தொல் கொள்கை தீர்மானத்துல என்னன்னா தொழில்களை எல்லாத்தையுமே மூன்று வகையா பிரிச்சாங்க எத்தனை வகையா பிரிச்சாங்க மூன்று வகைய பிரிச்சாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அட்டவணை பி அட்டவணை சி அட்டவணைன்னு பிரிச்சாங்க அதாவது துறைகள் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்தாங்க ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஏ அட்டவணையில் என்ன சொன்னாங்கன்னா அரசுக்கு உரிய துறைகள் எல்லாம் பொதுத்துறைகள் தானே அரசுக்குரியது ஸோ அந்த மாதிரி அரசு கீழே இருக்க துறைகள் எல்லாத்தையும் ஏ அட்டவணையிலையும் தனியார் துறைகளையும் ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு தொழில் எடுத்து அது கண்ட்ரோல்லே அந்த இதை வச்சுக்கிச்சு அப்படின்னா தொழில் துறையை வச்சுக்கிச்சுன்னா அதுவும் எதில் வந்துடும் அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்துடும் பி அட்டவணைக்குள்ளே வந்துடும் சரியா அப்போ தனியார் தொழில் துறைகள் மற்றும் மாநில அளவிலான தொழில்துறைகள் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பி அட்டவணையில் வந்துடும் அடுத்தது மற்ற இது ரெண்டும் போக மிச்சம் இருக்குது இல்லைங்களா அந்த தொழில்துறைகள் எல்லாமே எதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி அட்டவணைக்குள்ள வந்துடும் தனியார் நிறுவன தொழில்துறைகள் எல்லாமே சி அட்டவணைக்குள்ள வந்துடும் புரிஞ்சுதுங்களா இப்போ அடுத்தது பாருங்க இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பொதுத்துறை உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் பி சி மகளனோபிஸ் அவர்கள் யார் பிசி மகளனோபிஸ் அவர்கள் சரிங்களா இப்போ இவரோட மகளனோபிஸ் கொள்கையை வச்சுட்டு தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த மாடலை ட்ரீட்மெண்ட் மகள நோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஃப்ரீட்மேன் மகளநோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அரசாங்கம் பொதுத்துறை முதலீடு செய்ய திட்டமிட்டு தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அனுமித்த தான் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வந்த தொழிற்கொள்கை சரியா அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் புதிய தொழிற்கொள்கை வந்துச்சு அந்த புதிய தொழிற்கொள்கை எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுத்துறை அதாவது அரசாங்கம் பொதுத்துறை முதலீடு செய்ய திட்டமிட்டு தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அனுமதிச்சுது சரிங்களா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சா தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை வந்து கொடுக்க கொடுத்துச்சு அது எந்த கொள்கையின் கீழேன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு கொள்கை கீழே புரிஞ்சுதா இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ அரசு துறைகளால் எந்தெந்த நிர்வாகம் எல்லாம் செயல்படுது அப்படின்னு பாருங்கள் தபால் தந்தி ரயில்வே துறைமுக அறக்கட்டளை இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் இது எல்லாமே எது கீழே வந்துடும் கவர்மெண்ட்டு கீழே வந்துடும் அதை பொதுத்துறை நிறுவனங்கள் அது கீழே வந்துடும் கூட்டுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் பாருங்கள் இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம் இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம் ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம் இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம் சரிங்களா இதெல்லாம் கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு உதாரணம் பொதுக்கழகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் ஏர் இந்தியா ஆர்பிஐ மற்றும் இபி வாரியம் சரிங்களா இதெல்லாம் வந்து எதில் வந்துடும் பொதுக்கழகத்துக்குள்ள வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் நிதி அயோக் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாங்க நமக்கு தெரியும் அந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் திட்டக்குழு தான் இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து திட்டக்குழு தானே நியமனம் பண்ணாங்க கரெக்டாக அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா திட்டக்குழு வந்து பண்ணாங்க அந்த திட்டக்குழு தான் என்ன பண்ணும் அப்படின்னா எந்தெந்த துறைக்கு எவ்வளோவில் வந்து நிதி வந்து ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க இதை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த திட்டக்குழுவை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தான் எதை கொண்டு வந்தாங்க இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க நிதி ஆயோக்குங்கிறது இப்போ எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு வருது நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருது புரிஞ்சுதுங்களா சரி இப்போ இந்த நிதி ஆயோக்கம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மதியுரையக குழு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் திங்க் டேங்க் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு சொல்லலாமே இது வந்து இங்கிலீஷில் திங்க் டேங்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதியுரையக குழு மதியுரையக ஓகேவா மதியுரையக குழு அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுதுங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான குறியீடுகள் அப்படின்னு எதையெல்லாம் சொல்கிறோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை சொல்கிறோம் ஆயுட்காலத்தை கல்வி அறிவு வேலைவாய்ப்பின்மை அளவு சரிங்களா இது எல்லாத்தையும் தான் எதன்னு சொல்கிறோம் சமூக பொருளாதார மேம்பாட்டு குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ இதில் வந்து ஒரு டேட்டா நோட் பண்ணிக்கோங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது கணக்கெடுப்பின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு சொல்கிறோம் நோட்

புரிஞ்சுதா வேளாண் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எட்டு ஏழு சதவீதமும் பணிகள் துறையில் ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு சத நாலு பூஜ்ஜியம் சதவீதமும் அதுக்கப்புறம் தொழில் துறையில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூணு சதவீதமும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிங்களா ரைட் இப்போ அடுத்து செகண்ட் பாருங்கள் ஆயுட்காலம் கொடுத்துருக்காங்களா ரெண்ட கொடுத்துருக்காங்க ஆயுட்காலம் இரண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கெடுப்பின்படி ஆயுட்காலம் ஆணோட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா அறுபத்தி அஞ்சு வருடம் அதாவது அறுபத்தி அஞ்சு புள்ளி எண்பது வருடங்கள் சரிங்களா பெண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு வருடங்கள் முப்பத்தி மூன்று நாட்கள் அப்படின்றது ஓகேங்களா புரிஞ்சுதா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் சரிங்களா அடுத்தது மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க கல்வியறிவு இப்போ கல்வியறிவு என்னன்னு பாருங்கள் கல்வியறிவை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்டால நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அதுல முக்கியமானது அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் அதான் எஸ்எஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சர்வசிக்ஷா அபியன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் அது எதுக்காக ஆறு முதல் பதினான்கு வயது வரை குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த திட்டம் சரிங்களா அது இல்லாமல் ஆர்எம்எஸ்ஏ ஸ்மார்ட் கிளாஸு இ லேர்னிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்புறம் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு கல்வி திட்டங்கள் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவிச்சது ஓகேவா அப்ப தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் எப்போ அறிவிச்சாங்க நம்ம கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அறிவிச்சாங்க புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா என்ன பின்தங்கிய பகுதியை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திறன் நகரம் என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி சரிங்களா அதுக்கப்புறம் அதிக பணியாளர்களை கொண்ட நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம ரயில்வே தான் சரிங்களா ரயில்வே நிறுவனம் தான் அதிக பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் சரியா இப்போ பொதுத்துறை நிறுவன பட்டியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் எட்டு மகாரத் ரத்னா தொழில்களும் பதினாறு நவரத்னா தொழில்கள் எழுபத்தி நான்கு மினி ரத்னா தொழில்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்துச்சு இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனத்தில் ஓகேங்களா இதில் எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள் இந்த மகாரத்னா தொழில்களில் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பாருங்களேன் அதாவது தனியார் துறைக்கும் புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தனியார் துறைக்கும் பொதுத்துறைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான் ஸோ so, நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க அது பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொதுத்துறைனா என்ன கவர்மெண்ட்டு கீழே இயங்குறது பொதுத்துறை தனியார் துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனம் வந்து வச்சு நடத்துவாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதலாளித்துவம் அதிகமாக எதில் இருக்கும் அப்படின்னா அது தனியார் துறையில் தான் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் இதில் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பொதுத்துறையை வரைக்கும் நீங்க வரி ஏய்ப்பு பண்ண முடியாது ஆனா தனியார் துறையினும் போது வரி ஏய்ப்பு பண்ண முடியும் அங்க சரிங்களா சேவை நோக்கம் உடையது தான் இந்த பொதுத்துறை இது வந்து லாப நோக்கத்தோடு இருக்கிறது இந்த தனியார் துறை சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை வந்து அளிக்கும் எது பொதுத்துறை சரிங்களா இடஒதுக்கீடும் வந்து கொடுப்பாங்க பின்தங்கிய மக்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பின்தங்கிய வர்த்தகம் மக்கள் அப்படின்றதெல்லாம் வந்து வராது இடஒதுக்கீடும் இங்கே வராது தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா இப்போ பொதுத்துறைக்கு என்னென்னலாம் உதாரணம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் என்எல்சி செயலு பிஎஸ்என்எல் இதெல்லாம் வந்து இந்த துறையெல்லாம் பொதுத்துறைக்கு தனியார் துறைன்னு வரும்போது டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி அசோக் லேலண்ட் டாட்டா ஸ்டீல் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறைக்கு வந்துடும் சரிங்களா அது ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் சரிங்களா இப்போ இதை தான் பார்த்துட்ருந்தோம் இங்கே மேலே பார்த்தோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் பொதுத்துறை நிறுவன பட்டியல் இதுதான் இப்போ இங்கே பார்க்குறோம் ஓகேவா இதை பார்த்துக்கோங்க பொதுத்துறை நிறுவனங்களின் பட்டியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல எட்டு மகாரத்னா தொழில்களும் பதினாறு நவரத்னா தொழில்களும் எழுவத்தி நான்கு மினி ரத்னா தொழில்களும் இருந்துச்சு சரிங்களா கிட்டத்தட்ட முன்னூறு மத்திய பொதுத்துறை நிறுவனங்களும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்னா தொழில்கள் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மற்றதெல்லாம் நீங்கள் வந்து இல்லை அது எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து சரியாக தவறால் கேட்கலாம் இல்லை காரணத்தில் கேட்கலாம் இப்போ மகாரத்ன தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தேசிய அனல் மின் கழகம் ஓஎன்ஜிசி என்ஜிசின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம் இந்திய இரும்பு ஆலை ஆணையம் பாரத மிகு நிறுவனம் அதாவது பெல் நிறுவனம் அடுத்தது இந்திய எண்ணெய் நிறுவனம் இந்திய நிலக்கரி நிறுவனம் கேள் நிறுவனம் அடுத்தது பாரத பெட்ரோலிய நிறுவனம் இதெல்லாம் எதுல வரும் மகாரத்ன தொழில்கள் அப்படின்றது வரும் சரிங்களா சரி மகாரத்ன தொழில்கள் அப்படின்னா எதனால வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து இது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க இந்த கேடர்ல மகாரத்ன தொழில்கள் இதெல்லாம் அப்படின்னு ஏன் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதாவது சராசரியா ஒரு வருஷத்துக்கு லாபம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் இருந்து மூணு வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிகர லாபம் சரிங்களா மூணு ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் கோடியும் அதே மாதிரி மூன்று ஆண்டுகளுக்கு இருபதாயிரம் கோடியும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்னென்னு பண்ணிடுறாங்க இதெல்லாமே மகாரத்ன தொழில்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க புரிஞ்சுதுங்களா அதே நவரத்ன தொழில்கள் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நவரத்னா அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அதாவது அறுபது என்ற ஆறு அளவீடுகள் இதில் நிகர லாபம் நிகர மதிப்பு மொத்த மனித வள செலவு மொத்த உற்பத்தி செலவு சேவைகளில் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு அளவீடுகளை வந்து இதில் சொல்றாங்க புரிஞ்சுதா எத்தனை அளவீடுகளை ஆறு அளவீடுகளை வந்து சொல்றாங்க இந்த ஆறுந்தான் இந்த ஆறையும் பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நவரத்ன தொழில்கள் அப்படிங்கறத கொண்டு வராங்க சரிங்களா இதுலையுமே பாத்தீங்க அப்படின்னா மினி ர என்ன சொல்றது மினி ரத்னா இது அப்படின்றதெல்லாம் பிரிச்சு பிரித்து வச்சுருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ரத்னாவா ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்துல ஒரு நிறுவனம் உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கும் போது அது என்னவா இருக்கும் மினி ரத்னாவா இருக்கும் அதற்கு முன் அதன் குழுவில் நான்கு சுதந்திரமான இயக்குநர்கள் இருக்க பெற்றால் அதை ஒரு நவரத்னா நிறுவனமாக மாற்ற முடியும் புரிஞ்சுதா ஸோ அதுதான் அப்போ நவரத்ன தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறு அளவீடுகளை பொறுத்து தான் இது வந்து அமையும் அதுக்கப்புறம் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான்கு சுதந்திரமான இயக்குநர்கள் அதில் இருப்பாங்க ஆரம்பிக்கும் போது அது என்னன்னு சொல்லுவாங்க மினி ரத்னான்னு சொல்லுவாங்க தான் அது என்னவா மாற்ற முடியும் ஒரு நவரத்ன இயக்கமாக மாற்ற நிறுவனமாக மாற்ற முடியும் புரிஞ்சுதா இப்போ எதெல்லாம் நவரத்னாக்குள்ளே வரும் அப்படின்னு பாருங்கள் பாரதமி அதாவது பெல்லும் இதுக்குள்ளே வந்துடும் அடுத்தது இந்திய கொள்கலன் நிறுவனம் இந்திய பொறியாளர்கள் நிறுவனம் இந்துஸ்தான் இந்தியா நிறுவனம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் மகநகர் தொலைபேசி நிறுவனம் தேசிய அலுமினியம் கம்பெனி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இந்திய ஆயில் எண்ணெய் நிறுவனம் இந்திய கப்பல் நிறுவனம் இது எல்லாமே நவரத்னாக்குள்ளே வந்துடும் சரிங்களா நவரத்னா அப்படின்னா மீனிங் என்ன நவரத்னானா என்னன்னு சொல்லுவோம் நம்ம நவரத்னா அப்படின்னா விலை மதிப்பெற்ற ரத்தினத்தை தான் நம்ம நவரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது நவரத்னா அப்படின்னாவே நமக்கு என்ன நம்பர் ஞாபகம் வந்துடும் ஒன்பது அப்படின்னு சொல்லுவோம் நவரத்தினங்கள் ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குப்த பேரரசர் காலத்திலையும் அதாவது குப்த பேரரசரில் விக்ரமாதித்யன் அவையிலும் முகலாய பேரரசரில் அக்பரோட அவையிலும் ஒன்பது நவரத்ன அறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா அது வந்து நவரத்னான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா ரைட் இப்ப பாருங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்னா இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா ரத்னா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதை என்னவா மாத்தலாம் பெரிய நிறுவனமாக நவரத்னமா மாத்தலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ மினி ரத்னா தொழில்கள் அப்படிங்கிறதே ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று ரத்னா தொழில்கள் ஒன்றுன்னும் மினி ரத்னா தொழில்கள் இரண்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க அந்த மினி ரத்னா தொழில்கள் ஒன்றுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா எந்த கேடர்ல ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு நிகர லாபம் முப்பது கோடி அல்லது அதற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே எந்த கேடரில் வந்துடும் ஒன்னில வந்துடும் சரியா மினி இண்டஸ்ட்ரீஸ் ஒன்னில் வந்துடும் அது என்னென்னலாம் இந்திய விமான நிலைய ஆணையம் பாரத இயக்கவியல் நிறுவனம் பிடிஎல் பாரத் சஞ்சார் நிகாம் நிறுவனம் சென்னை பெட்ரோலிய நிறுவனம் சிபிசிஎல் இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பு இந்திய மாநில வர்த்தக கழகம் இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு மினி ரத்ன தொழில்கள் ஒன்றில் இருக்கு அடுத்தது ரெண்டுல என்னன்னு பாருங்க மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக லாபம் ஈட்டியுள்ள மற்றும் நேர்மறையான நிகர மதிப்பு கொண்ட தொழிற்சாலைகள் எல்லாம் மூணு வருஷம் தொடர்ந்து வந்து லாபம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே எதுன்னு சொல்லிடுறாங்க மினி ரத்ன தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதாவது ரெண்டு ஓகேங்களா மினி ரத்ன தொழில்கள் இரண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க அது என்னென்ன தொழில்கள்லாம் பாருங்க என்னென்ன நிறுவனம் ஹெச்எம்டி நிறுவனம் அதுக்கப்புறம் இந்திய மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் நிறுவனம் அப்புறம் மெக்கான் நிறுவனம் கனிம ஆய்வு நிறுவனம் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் பாரத பம்புகள் மற்றும் அமுக்கிகள் நிறுவனம் சரியா இதெல்லாம் வந்து இதில் வந்துருது தொழில்கள் இரண்டில் இது என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஏதாவது கம்பெனி கொடுத்துட்டு இது வந்து மினிரத்னா தொழில்கள் ஒன்றில் வருமா இல்லை நவரத்னாவில் வருமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கள் ரெண்டில் வருமா அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் இல்லையா ஸோ அதனால் இது நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா இதே தான் வந்து உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருப்போம் இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க சரிங்களா தனியார் நிறுவனம் அப்படின்னு எடுத்துவிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்னென்ன தனியார் நிறுவனம்லாம் இருக்குது ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க இன்ஃபோசிஸ் டாட்டா விப்ரோ ஐசிஐ ஐசிஐசிஐ அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் யூனி லிவர் ஆதித்யா பிர்லா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க போதும் அவ்வளோதாங்க இந்த லெசனில் அதாவது முக்கியமான டேட்டாஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக கூற்றுக்காரனம்லருந்து உங்களுக்கு கேட்கலாம் ஸோ அதற்காக நம்ம ஒன்லைனர் வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைன் கொஷின்ஸாக உங்களுக்கு நாங்கள் எடுத்திருப்போம் சரிங்களா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நியரஸ்ட்டாக எடுத்திருப்போம் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இது நோட்ஸுக்கு சரிங்களா இதை பார்த்துட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனரை நீங்கள் படிச்சிங்கன்னாவே இந்த லெசன் ரொம்ப தரவாக ஆயிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க சூப்பராக ஆகிடும் அந்த லெசன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்